ஹாய் பிள்ளைங்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? ஆமா, சரி. யாரெல்லாம் எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பார்க்கலாம்? ஆஹா, அப்படியா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, இனி எவ்வளவு நாள் எதிர்பார்ப்பீங்க? இப்படி இனி இல்லை இல்லை, சரி பார்க்கலாம், அது நமக்கு அப்புறம் பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் எசப்பா எவ்வளோ அழகாக உங்களை நடத்துனாங்க இல்லை? எசப்பாவுக்கு எல்லாரும் நன்றி சொன்னீங்களா? ஆமாம், அதானே எங்கள் வேலை, ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்கிறோம் இல்லை? சரி சரி, நல்ல பிள்ளைகள். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ப்ரேயர் பண்ணலாம். ஆமாம், அங்கே இருந்து எல்லாரும் சொல்கிறீங்க இல்லை? சரி. எங்கள் அன்பின் பிதாவே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஒரு விசை கூட ஆண்டவரே சந்திக்கக்கூடிய இந்த நல்ல பாக்கியத்தை தந்தே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி. தொடர்ந்து கத்திரிகளை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சீக்கிரத்திலே உம்முடைய ஆலயத்திலே கூடி உண்மை ஆண்டவரை ஆராதிக்கிற நல்ல கிருபைகளை நீரங்களுக்கு இந்த நாட்களில் தந்துவிடும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. அந்த நாளிலும் உள்ள எல்லா ப்ரோக்ராமையும் கத்திரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இந்த பிள்ளைகளை உடைய ரத்தத்துக்குள்ள மறைத்து கொள்ளும் இயேசு நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தும் தன 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 தும்
டவுன்லோட் பண்ணி பார்க்க வேண்டியதானே அப்படிங்களா? ஆமா. சரி, இப்ப என்ன பண்ணலாம் தெரியுமா? சரி, நானும் கொஞ்சம் காப்பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, சரியா? அதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோடு, செகண்ட் எபிசோடு, அது ரெண்டு எபிசோடு தான் பார்த்துட்டு இருக்க. ஆமா, சரி வா, போடலாமா? நான் இருக்குது, எங்கிட்ட இருக்குது பேக்கப் வீடியோ. இருக்கா? வீட்டில் இருக்கா? சரி சரி சரி, வா வா, கிளம்பலாம். சரி, எனக்கு காசு கொடுத்து வந்துடும், கிளாஸை கொடுத்துட்டு வந்துடு. மோர் கேன்சல். பாருங்க இங்க ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு 10 நிமிஷம் ஏசப்பாவோட பிரேயர் பண்ணணும், அவரோட பேசணும். கொஞ்ச நேரம் ஆச்சு, பைபிள் படிக்கணும். படிப்பீங்களா? ஓ, படிப்பீங்க, ரொம்ப நல்ல பிள்ளைகள். சரி, இன்னொரு காரியம் சொல்கிறேன். என்னன்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லா விஷயத்துலேயும் கீழ்ப்படியணும். இன்னொரு காரியம் என்னென்னா, என்ன வந்தாலும் நீங்கள் உண்மையை மட்டும்தான் பேசணும். எதை பேசணும்? உண்மையை தான் பேசணும். அப்படி பேசுவீங்க தானே? சரி, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. இந்த 4 காரியத்தையும் இந்த வாரம் முழுசுமாக நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆவியின் கண்ணியோ, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. இல்லவே இல்லை அங்கு டிராபிக் ஜாமும் இல்லவே இல்லை
பயமும் படபடப்பும் இல்லவே இல்ல அங்கு டிராபிக் ஜாமும் இல்லவே இல்ல பாம் 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 ஹே என் வண்டியின் டிரைவர் ஜீசஸ் அவரே என் மாஸ்டர் ஆவியானவர் என் பூஸ்டர் ஜாலியான டிராவல் தானே என் வண்டியின் டிரைவர் ஜீசஸ் அவரே என் மாஸ்டர் ஆவியானவர் என் பூஸ்டர் ஹோலியான டிராவல் தானே நம்ம எல்லாம் ஒரு ட்ரெயின்ல போனோம் இல்ல அந்த ட்ரெயின் பேர் ஞாபகம் இருக்கா அந்த ட்ரெயினுடைய டிரைவர் யார் ஞாபகம் இருக்கா அந்த ட்ரெயினுடைய டிரைவர் ஜீசஸ் அந்த ட்ரெயினுடைய பேரு ஹெவன்லி எக்ஸ்பிரஸ் ஞாபகம் இருக்குதானே ஸோ இன்னைக்கு நம்ம அது மாதிரி ஒரு ஷிப்பு பத்தி பார்க்க போறோம் அந்த ஷிப் பேர் என்ன அது நமக்கு எதுக்கு வேணும் அது எல்லாத்தையும் இந்த பாடம் கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் ராஜேஷ் ராஜேஷ் ஆண்டி சோதரங்க ஆண்டி பிரைஸ் லார்ட் ஆண்டி கிருபையால நல்லா இருக்கறோம் எப்படி இருக்கற நான் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படியேப்பா வீட்ல எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படியேப்பா ரொம்ப சந்தோஷம் சரி இன்ன இந்த பக்கம் சர்ச்சுக்கு எல்லாம் காணோம் சர்ச்சுக்கு அதான் நம்ம லாக் டவுன் போட்டாங்கல்ல அவங்க சர்ச்சுக்கு வரது என்ன ஆண்டி வேல இருக்கு அப்படியேப்பா சரி என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது தெரியலங்க ஆண்டி நமக்கு அப்படியே இப்ப எங்க போயிட்டு வர கடைக்கு போயிட்டு வரங்க ஆண்டி பருப்பு குக்கர்ல வெந்துட்டு இருக்கு தக்காளி வாங்கிட்டு வரதே கடைக்கு போயிட்டு வந்தேன் அப்படியேப்பா ஆமாங்க ஆண்டி சரி பரவாயில்லை இருக்கட்டும் கொஞ்சம் இன்னைக்கு உட்கார்ந்து கொஞ்சம் பேசிட்டு தான் போயாம் ஆண்டி டைம் ஆச்சுங்க ஆண்டி சரி நான் வரங்க ஆண்டி இல்லப்பா இருப்பா விஷயத்தை சொல்றேன் இரு கேளு என்னாச்சுங்க ஆண்டி ஒண்ணுமே தெரியாதா தெரியலங்க ஆண்டி எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கு ஐயோ என்ன சொல்றது இந்த பாரு இது மூணாவது வாரம் பிள்ளைங்களுக்காக ஒரு நல்ல ஒரு புரோகிராம் போட்டுட்டு இருக்கோம் லைவ்ல உனக்கு எதுவுமே தெரியாதா புரோகிராமா ஆமா சண்டே சண்டே ஸ்டார்ட்ஸ் மட்டும் தான் வருது அது மட்டும் தான புரோகிராம் அதுக்கு மேல புரோகிராம் நடக்குதா ஆமாப்பா 6 மணிக்கு பிள்ளை எல்லாம் எவ்வளவு அழகா ஆன் பார்த்து கேட்டுட்டே இருக்காங்க தெரியுமா குதிக்குறாங்க வசனம் எல்லாம் சொல்லி
அனுப்புறாங்க தெரியுமா, வீடியோ எடுத்து அனுப்புறாங்க. உனக்கு தெரியவே தெரியாதா? இந்த பாரு கதை, பாட்டு, பாட்டு. ஆமாப்பா, ஆட்டம், ஆட்டம். ஆமாப்பா, ஆமா. அப்புறம் அழகா வசனம் சொல்லி வசனம் வீடியோல எடுத்து அனுப்புறாங்க. மட்டும் இல்ல, போன வாரம் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஷோ கேளு போய், நம்ம ஆட்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கோ கொஞ்சம். அப்படியா? ஆமா. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கு. வெரி குட், நீ நல்லா புரிஞ்சிட்ட, நல்ல பையன் பானி. ஆமா, சரிங்க ஆண்டி, போயிட்டு மக்களை சீக்கிரமா கொடுத்துட்டு இப்படிங்கிறதுக்குள்ள வந்துடுறேங்க ஆண்டி. உண்மையா? கண்டிப்பாங்க. நானும் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ண, பிள்ளைங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சரிங்க ஆண்டி, அது லேட் ஆக வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வந்துடுறேன். எப்பா நீ இல்லாம எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஓடி வரியா? கண்டிப்பா வரேங்க ஆண்டி, கண்டிப்பா வரேன் நான். எனக்கு இதுவும் நேர்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்படியேப்பா. ஓ, நல்ல பையன். சரி சரி சரிப்பா, பிரைஸ் லாட். ஹலோ. ஸோ இப்போ அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாம் எழும்பி நின்று ரெடியாக இருக்கீங்களா டான்ஸ் பண்ண? இதே மாதிரி தான் ஒரு அங்கிள் ஏசப்பாவை பார்க்குறதுக்கும் மரத்துக்கு மேலே ஏறி உக்காந்துருந்தாங்க. ஏசப்பா எப்போ வருவாங்க பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அங்கிள் யார், அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு இந்த சாங்கை கற்றுக்கிட்டு நம்ம பார்க்கலாம். மரத்துக்கடியில் மாமனிதர் இயேசு நின்றாரே, மரத்தின் மேலே மாப்பாவி நான் இருந்தேனே. மரத்துக்கடியில் மாமனிதர் இயேசு நின்றாரே, மரத்தின் மேலே மாப்பாவி நான் இருந்தேனே. அவர் பார்வை என் மீதில் இறங்கி வா என்றாரே, அவர் பார்வை என் மீதில் இறங்கி வா என்றாரே. கரை நிறைந்த என் உள்ளம் புதிதாய் மாறினது, கரை நிறைந்த என் உள்ளம் புதிதாய் மாறினது. அநியாயத்தை விட்டேன் அன்பையே தரித்தேன், அநியாயத்தை விட்டேன் அன்பையே தரித்தேன். அடக்கு முறையை அகற்றிவிட்டு இயேசுவின் பின் சென்றே, அடக்கு முறையை அகற்றிவிட்டு இயேசுவின் பின் சென்றே. என் வீட்டில் தங்கினவர் மாற்றம் தந்தாரே, என்னையும் அவர் பிள்ளையாக சொந்தமாக்கினாரே. என் வீட்டில் தங்கினவர் மாற்றம் தந்தாரே, என்னையும் அவர் பிள்ளையாக சொந்தமாக்கினாரே. ஐயோ, ஐயோ, ஐயோ.
சீக்கிரமா எழுந்து வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சர்ச்சுக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து விளையாட முடியல. ஆனால் ஒன்று தெரியுமா, இப்போ தான் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களோட இருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல, இப்படியே இருக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அவங்க வேலைக்கு போனாதான் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அவங்க வேலைக்கு போனாதான் நமக்கு நல்ல துணிமணி வாங்கி தருவாங்க, நமக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஏசப்பாட்டை இந்த கொரோனா தேசத்தை விட்டு நீங்கும்படி ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, நல்ல பிள்ளைங்க. ஆமாம் சாந்தராஜ், சாந்தராஜ் என்னப்பா என்னாச்சு? அதுங்களா, ரோட்ல ஒரு பையனை அடிச்சு போட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்து கிட்ட போய் விசாரிச்சா, வாட்ச் வாட்ச் கடல வாட்ச் திருடிட்டானா. ஐயோ, அது பாவமாச்சே. இருக்குல்ல, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்ட்டு. அந்த சந்தோஷம் பாரு, உனக்கும் சந்தோஷம், நம்ம ஏசப்பாவுக்கும் சந்தோஷம், பரலோகத்திலையும் பெரிய சந்தோஷம். ஆத்மாக்கள ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணணும், சரியா? நீ ஒரு நல்ல ஊழியம் செஞ்சிருக்க, தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய், சரியா? கர்த்தருன்னு ஆசீர்வதிப்பாரு, சரியா? ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? என்ன இன்னைக்கு அக்கா வருவாங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போறேன். மூணு வாரமா அக்கா அழகழகா ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஆனா இந்த வாரம் நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போறேன். எல்லாரும் ரெடியா இருக்கீங்கல்ல? ஜானி, ஜானி, இப்பதான் உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அக்கா வருவாங்க, நம்மளுக்காக இந்த வாரமும் ஸ்டோரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அப்படியே சொல்லிட்டு இருந்த ஜானி, அப்படியே பிள்ளைங்கள சொல்லிட்டு இருந்தேன் ஜானி. சரி சரி, டைம் ஆச்சுல்ல, ஸ்டோரிக்கு பிள்ளைங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் உட்காந்துக்கோ, நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணீங்களா? சரிங்க, நான் இப்ப போய் உட்காந்துறேன். சரி சரி. யாத்ராகமம் 20 அதிகாரம் 17 வசனம், பிறர்க்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இங்கிலீஷ்ல எக்ஸடஸ் சாப்டர் 20 வெர்ஸ் 17ல சொல்லியிருக்கு, யூ ஷல் நாட் கவெட் எனிதிங் தட் இஸ் யுவர் நெய்பர்ஸ். இ கொரோனா பந்தி நவல ஏன் கல்த்ரி? ஹேண்ட் வாஷ். ஓ, ஹேண்ட் வாஷ் கல்த்ரா? ஓகே, ஹேண்ட் வாஷ் கல்த்ரி. அது கைகே அல்வா, நாவேன் மாட்பேக்கு, ருதேனா கூட தொழ்கொள்வேக்கு அல்வா. எரட்னதாக ஏன் கல்த்ரி? ஓ, எல்லா சோப்பா, சானிடைசர் யூஸ் மாட்தாயிதிரா? ஓகே, ನಾವು ಸಣ್ಣವರಾದಗಿ ನಾವು ಏನ್ಗೆ ಉಪಯೋಗ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ, ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬ್ಲಡ್ನ ನಾವು ಹಾಕೊಂಡು ನಮ್ಮ ಹೃದಯನ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ಓಕೆ, ಮೂರನೇದಾಗಿ ಏನ್ ಕಲ್ತ್ರಿ? ಏನು ಇನ್ನು ಜೋರಾಗಿ, ಸ್ಟೇ ಸ್ಟೇ ಹೋಮ್. ಓ, ಎಲ್ಲ ಮನೇಲೇ ಇದ್ದೀರಾ? ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಮೂರನೇದಾಗಿ ನಾವು ಸ್ಟೇ ವಿತ್ ಜೀಸಸ್, ಯೇಸುಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕಲ್ತ್ಕೋಬೇಕು ಅಲ್ವಾ? ಅಲ್ವಾ, ಹಾಲೆಲೂಯ ಹೇಳೋಣ, ಹಾಲೆಲೂಯ. ಓಕೆ, ಇನ್ನು ಏನನ್ನು ಕಲ್ತ್ರಿ? ನಮ್ಗೆ ಕಳಿಸ್ಕೊಡಿ ನಿಮ್ಮ ವಿಡಿಯೋ ಮೂಲಕ, ಇನ್ನು ಏನೇನು ಕಲ್ತಿದ್ದೀರ ಅಂತ ನೆಕ್ಸ್ಟ್ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ. ಮತ್ತು ಎಲ್ಲರೂ ಫಿಯರ್ ಆಫ್ ಡಿಸೀಸ್ ಇದಲ್ಲ, ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೇನು ರೋಗ ಕಂಡ್ರೆ ಭಯ ಇದೆ, ನಾವು ದೇವ್ರ ಕಂಡ್ರೆ ಭಯಪಡೋಣ. ಓಕೆ, ನಾವು ದೇವ್ರ ಕಂಡ್ರೆ ಭಯಪಡುವಾಗ, ದೇವ್ರಿಗೆ ಭಯಪಡುವಾಗ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಎಲ್ಲ ಜ್ಞಾನದಲ್ಲೂ ಆತ್ಮಿಕವಾಗಲೂ
ಆರೋಗ್ಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡುವನಾಗಿ. ಜೀವನ ಇರುಕೆ, ಜೀವನ ಇರುಕೆ, ಇದಕ್ಕುಳ್ಳ ಜೀವನ ಇರುಕೆ. ವಾಂಗ ವಾಂಗ ಜೀವನ್, ಜೀವನ್, ಜೀವನಾ, ಜೀವನ ಇರುಕುಮ್ಮಾ, ಜೀವನ್ காமிக்கிறேன் காமிக்கிறேன் காமிக்கிறேன். ஜீவன் இதுக்குள்ளதான் இருக்கு. ஜீவன் இயேசு சொன்னாரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? கெட்டு போக மாட்டான், பரலோகத்துக்கு போவான். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது? கேளுங்க கேளுங்க, பரலோகத்துக்கு போகணுமானா அந்த இயேசு சுவாமி இந்த பூலோகத்துக்கு வந்தாரு. அவர் வந்தது மட்டும் இல்ல, அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தாரு. சிலுவையில தூங்கி மறிச்சாரு மட்டும் இல்ல, உயிரோடு எழுந்தாரு மூன்றாவது நாள்ல. இதை நம்புறீங்களா? இதை நம்புறீங்களா? நம்புறீங்களா? வெரி குட். நம்புனீங்களன்னா பரலோக ராஜ்யத்து போலாம். எத்தனை 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 பைபிள்னா என்னன்னா பைபிள் ஒரு மூணு பைபிள் இருக்கு. நானும் பைபிள் வாங்கி வாங்கி அடிக்க வச்சிருக்கேன்ல. சரி சரி, வீட்டில் சும்மா வச்சிருக்கேன்ல. ஓகே சரி, நாமும் யாருக்காச்சும் கொடுத்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. இந்த ஸ்டோரி கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. மேரி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவனுடைய இதை பற்றி உண்மையான ஸ்டோரி வேற சொல்லியிருக்காங்க. என்னன்னா நீங்கள் ஒன் ஸ்டோரி கேட்டால் ஸ்டோரி உள்ளே போயிடுறீங்க, சாங் கேட்டால் டான்ஸே ஆடி நிற்கிறீங்க, அடுத்து வேலை பார்க்கணும்ல. ஆமாம்ல, அடுத்து என்ன? சரி, இப்போ இந்த பைபிள் எல்லாம் யார் கொடுக்க போறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் தர போறீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு பேருக்கு கொடுத்து. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஸ்டோரி உள்ளே போயிடாதீங்க சரிங்களா? இப்போ அடுத்து டான்ஸ்ல சூப்பரான டான்ஸ் ரெடியா இருக்கு. ஓகே, அடுத்து டான்ஸ் இல்ல? ஆமா. ஆஹா, இதெல்லாம் நீங்க பால் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டுலாம் வந்தா கூட பத்தாது. அப்படியா? சரி 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 சரி, ஓகே. எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் மட்டும் வேணும். சரி, ஒண்ணு இல்ல, வீட்டுல இன்னைக்கு நான்வெஜ் சமைச்சிருக்காங்க, நான் போயிட்டேன் லைட்டா நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் வந்துடுறேன். நாம ஆரம்பிப்போமே ப்ரோக்ராம். என்னப்பா இது திடீர்னு ஃபேஸ் மாறிடுச்சே, கஷ்டமா இருக்குண்ணா. என்ன போச்சு? நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அண்ணா. சாப்பிட்டு எவ்வளவு என்னண்ணா, எப்படி எப்போதுமே சாப்பிட்டுட்டே இருப்பீங்களா? நம்ம உடம்புக்கு அதுதானப்பா எனர்ஜி, சாப்பாடு. அது நான்வெஜ் சாப்பிட்டா இன்னும் எனர்ஜியா இருக்குல்ல, எனர்ஜியா இருந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணலான்ட்டு. சரிதான், அது கரெக்ட் தான். நீங்க சாப்பிட்றது வந்து அது உடம்புக்கு. ஓகே, கரெக்டாக இல்லையா? ஆமாம் கரெக்ட். நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க, மட்டன் என்னென்னா சாப்பிடுங்க. கரெக்ட், அது உங்கள் உடம்புக்கு தான். ஆமாம் ஆமாம். நம்ம ஆத்மாக்கு? ஆஹா, இதே நம்ம மறந்துட்டேன்ப்பா. அதுதான் முக்கியம். பைபிள்லாம் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை மறந்துட்டீங்களே. நம்ம ஆத்மாக்கு தேவையானது என்னன்னு பார்க்கணும்ல. கண்டிப்பாக. சரி, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அக்கா வந்து டான்ஸோட ஆக்சனோட நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன சொல்கிறீங்க? எஸ் ரெடி, பரவாயில்ல, டான்ஸ் மூடு பண்ணிட்டீங்களே, அவ்வளோதான். சூப்பர் குட்டீஸ்களும் சேஞ்ச் பண்ணிட்டு குட்டீஸ் எல்லாம் ஏஞ்சி நின்று டான்ஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. அக்கா வராங்க, நீங்கள் கூப்பிட்டா தான் வருவாங்க. கூப்பிடுங்க சத்தமா. எஸ் ஓகே, இப்போ வர போறாங்க உங்களுக்காக.
எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சர்ச்சில் நல்ல சத்தமாக தானே சொல்லுவீங்க? நல்ல சத்தமாக சொல்லுங்க இன்னும். அல்லேலூயா. ஓகே, வெரி குட், நல்லா சொல்கிறீங்க, சூப்பர். 2 மாசமா வீட்டில் இருக்கிறீங்க தானே? வீட்டில் என்ன பண்ணுறீங்க? எப்படி டைம் பாஸ் ஆகுது உங்களுக்கு? வீட்டில் தான், வெளியில் போக மாட்டேங்கிறாங்க, வீட்டிலே உள்ளே உட்கார சொல்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா ஹாலிடேஸு? வெளியில் போனால் கொரோனா வந்துடும் பயப்படுத்துகிறாங்க அம்மா, வெளியில் விளையாட விட மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலும் இல்லை, எதுவுமே இல்லை. பயப்படுறீங்களா? ரொம்ப பயப்படாதீங்க. பைபிள் என்ன சொல்லு தெரியுமா? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படாதீங்க சரியா? ஏசப்பாட்டை நல்ல அன்புள்ளவங்களா டெய்லி ஜோம் பண்ணுங்க, அந்த பயம் உங்களை விட்டு தூரமாக போயிடும் சரிங்களா? நீங்கள் வார வாரம் இப்போ உங்களுக்கு அக்கா வந்துட்டு பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க, ஸ்டோரி சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். நீங்கள் வசனம் சொல்லிவிட்டு வீடியோ அனுப்புகிறீங்க, உங்களோட ஒவ்வொரு காரியங்களும் நீ வீடியோவை அனுப்புகிறத நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஹாலிடேஸை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் சரிங்களா? இப்போ இன்றைக்கி என்ன பாட்டு கேட்க போகிறோம், என்ன கதை கேட்க போகிறோம், ஆயத்தமாக இருக்கிறீங்க தானே? ಮೆಲ್ಲರ್ ಗೊತ್ತಿರೋಹಾಗೆ ಈ ಕೊರೋನಾ ರೋಗಕ್ಕಾಗಿ ನಾವು ಅನೇಕ ವಾರಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ನಾವು ಸಣ್ಣವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ದೇವರು ಅದನ್ನ ಹತ್ತಿರವಿದ್ದು ಕೇಳಿ ಅದನ್ನ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ನಿನ್ನೆ ದಿವಸ ನಾನು ನೋಡಿದೆ ಮೈಸೂರಲ್ಲಿ 90 ಜನ ಕೊರೋನಾ ಸೋಂಕಿತರಿಂದ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿರ್ತಾರೆ. ಆ 90 ಜನ ಕೂಡ ಹಾಸ್ಪಿಟಲಿಂದ ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಆಗ್ತಾರೆ. ಇದೆಲ್ಲ ಮಾಡೋದು ಯಾರು? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸ್ವಸ್ಥತೆ ಕೊಡುವ ದೇವರು. ರೆಡ್ ಇಂದ ಗ್ರೀನ್ ಝೋನ್ ಆಗಿ ಅದು ಬದಲಾಯಿತು. ಅದೇ ರೀತಿ ಆಲ್ ಓವರ್ ಇಂಡಿಯಾ 34,000 ಪೀಪಲ್ ಗಾಟ್ ಡಿಸ್ಚಾರ್ಜ್. ಬಟರ್ಫ್ಲೈ ಬರ್ದು ನಲ್ಲಾ ಇರ್ಲ. ಏ ತಂಬಿ ತಂಬಿ, ಹಿಂಗ ಬರ, ಎವ್ಳು ಅಲ್ಲ ಇರ್ಲ ಬಟರ್ಫ್ಲೈ ಇದೆ. என்னண்ணா சாப்பிடுச்சிட்டீங்களா? ஓ, அது எவ்வளோ அழகாக சுற்றிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? ஒன்றும் பண்ணல, சும்மா தூரத்தில் பறந்துட்டு இருந்துச்சு, கிட்ட உனக்கு பிடிச்சி காட்டலாமேனு சொல்லிட்டு பண்ணேன். குட்டி ஜீவண்ணா, பாவம்ண்ணா அது. சே, பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கணும், இறந்துச்சுல்ல. தம்பி, உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சொல்லுங்க. ஐயா, பட்டர்ஃப்ளை இருக்கிற இடமா கூப்பிட்டு போய் காட்டினு வச்சுக்கேன், உன் உயிரோடு பிடிச்சி காட்டுவான் அழகாக. எனக்கு பட்டர்ஃப்ளை பிடிக்கிறதுனா எனக்கு அவ்வளோ ஒரு குஷி. வாங்கண்ணா, சரி பாருங்க. இது இந்த இடத்துக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பட்டர்ஃப்ளை. இந்த இடத்துல என்ன கூட்டு போக முடியுமா? சரி, அப்படி கூட்டு போகலாம் பரவாயில்ல. இது அந்த ஸ்கிரீன்ல வச்சு போனேன், பாக்குறேன் நானு. அக்ரீங்களா? இந்த ஸ்கிரீனா? ஆமா. நம்ம குட்டீஸ்க்கு சூப்பரா ஒன் போட்டலாமா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஓகே, நம்ம அக்காவை கூப்பிட்டு சூப்பரான சாங்னா, அந்த சாங் ஃபுல்லா பட்டர்ஃப்ளை இருக்குமா? ஃபுல்லா பட்டர்ஃப்ளைஸ் சாங்கே பட்டர்ஃப்ளை சாங். அப்படியா? ஆமா. அப்ப கூட்டுறேன், போடுவோம். கூப்பிட்டுலாம்ண்ணா. ஓகே. அடிக்கும் வண்ணத்து பூச்சி, படபட படபட பறந்து போகும் வண்ணத்து பூச்சி, கட 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 சிறகை அடிக்கும் வண்ணத்து பூச்சி. அது பூவாய் பறந்து போகுது ஆகாரம் தேடி, அது பூவாய் பறந்து போகுது ஆகாரம் தேடி. செட்டை அடித்து பாடுது பூவும் சேர்ந்து ஆடுது, செட்டை அடித்து பாடுது பூவும் சேர்ந்து ஆடுது. கிக்கின்னு சவுண்டு போடும் கிளிய பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம்.
இது பண்றதுக்கு நமக்கு தேவைப்பட்டது ஒரு ஸ்கொயர் ஷேப் ஷீட்டு கரெக்டாக எல்லா சைஸும் ஈக்குவலாக இருக்கதா ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க ஒரு சிசரு ஒரு கம் க்ளூ அப்புறம் இது த்ரெட்டு ஒரு சாட்டன் ரிப்பன் எதாக இருந்தாலும் ஓகே ஓகே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ஷேப் ஷீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இதை கரெக்டாக மிடிலுக்கு ஒரு லைன் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க ஈக்குவல் ரெண்டு ஈக்குவல் ஆஃப்ஸ் வரணும் அது நல்லா அழுத்தி அந்த மார்க் கொண்டு வாங்க மிடில் அப்புறம் இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அந்த மார்க் இருக்கும் ஸோ கரெக்டாக அந்த மார்க்கில் நீங்கள் வெட்டணும் ஸோ இப்போ ரெண்டு ஹாஃப்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இதை திருப்பியும் ரெண்டு ஹாஃப் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுங்க ஒரு ஷீட் ஒரு பீஸை நல்லா அழுத்திக்கோங்க இதை அடுத்து இதை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ண பிறகு இந்த இந்த லைன்களை கரெக்டாக லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இது இந்த ஃபோல்டு வர மாதிரி இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணுங்க ஃபோல்டு அப்புறம் திருப்பிட்டு இது இதே மாதிரி இந்த சைடும் பண்ணணும் ரெண்டும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இது பண்ண பிறகு இப்படி ஃபோல்ட் பண்ணிடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஃபோல்ட் பண்ணோடைய மார்க் மிடில் இருக்கும் ஸோ அதே ஃபோல்டை இப்படி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு ஃபோல்டு எடுத்துக்கு மேலே இருக்க அந்த ஒரு இது லேயர் எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன இந்த அளவுக்கு கேப் வரணும் ரெண்டு சைடும் இந்த அளவு கேப் வர மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்க இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பியும் அதை இந்த சைடு பண்ணுங்க அதே மாதிரி இந்த சைடு ஃபோல்டு கரெக்டாக இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே கரெக்டாக வரணும் அப்படி பண்ணுங்க அப்புறம் இன்னொரு ஃபோல்டு இப்படி பண்ணிட்டு ஸோ இதே ப்ரொசீஜர் இப்படி இங்கே இப்படி திருப்பிட்டு பண்ணுறோம் இப்படி பண்ணுங்க அதே ஃபோல்டு இது ஸோ இந்த சேம் வித் ஃபாலோ பண்ணுங்க இப்படி இருக்கணும் அடுத்து இன்னொரு ஃபோல்டு இப்படி அடுத்து இன்னொரு ஃபோல்டு ஓகே ஸோ உங்களுக்கு இந்த ஷீட் இப்படி வரும் ஓகே உங்களுக்கு இப்படி தெரியும் எப்படி ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை சைடில் வச்சுருங்க இன்னொரு ஹாஃப் ஷீட் வச்சு என்ன பண்ணணும் பார்க்கலாம் இந்த ஹாஃப் ஷீட்டு அது மாதிரி ஃபோல்ட்ஸ் வர்றதுக்கு ஃபோல்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்படி ஒன்ஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க அப்புறம் பேப்பரை திருப்பிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க அப்புறம் அகெயின் பேப்பரை திருப்பிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணுங்க இது மாதிரி அங்கே வரைக்கும் பண்ணணும் பண்ணியாச்சு இந்த ரெண்டு பீஸும் உங்களுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இதை இது ரெண்டு இதை வந்து கரெக்டாக இந்த மிடிலுக்கு ரெண்டையுமே ஃபோல்ட் பண்ணணும் இதை ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக இந்த ரெண்டு டிப்பையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த இடத்துக்கு ஸோ இந்த இப்படி இருக்குது இப்படி இருந்துச்சு ஸ்ட்ரைட்டாக இதை நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணுறீங்க கரெக்டாக இந்த ரெண்டு டிப்பும் ஜாயின் ஆகிற மாதிரி கரெக்டாக இது மாதிரி பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஷீட்டையும் பண்ணுறீங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு ப்ரெஸ் பண்ணி விடுறீங்க ஓகே ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் கிடச்சி இனி நம்ம பண்ண போகிறது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இங்கே வச்சுட்டு இந்த ரெண்டு பீஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு தான் கம் வச்சுருக்கோம் ஸோ நம்ம இந்த க்ளூ எடுத்து கம் போட்டுடலாம் லைட் மேலே உள்ள இந்த பீஸுக்கு போட்டுட்டு
இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் நீங்கள் ஃபோல்ட் பண்ணப்போ வந்த இந்த மார்க்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது இந்த லைன் மேலே கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு இந்த சைடில் வச்சுருங்க. அதுக்குள்ளே உங்கள் த்ரெட் ரெடி ஆகணும். உங்கள் த்ரெட் என்ட்டு நான் சாட்டன் ரிப்பன் எடுத்திருக்கேன். ஸோ சாட்டன் ரிப்பன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் போதும். எடுத்து சாட்டன் ரிப்பன் இல்லைன்னா ஏதாச்சும் வேறு த்ரெட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை எடுத்துட்டோம். இனி நமக்கு ஆல்ரெடி இந்த மிடில் பாயிண்ட் உங்களுக்கு அந்த மார்க் இருக்கும் கரெக்டாக அந்த இடத்துல இந்த சாட்டன் ரிப்பனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி போ கூட நீங்கள் கட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த த்ரெட்டை ஃப்ரீயாக விட்டுட்டு அதை எங்கேயாச்சும் தொங்க விடுற மாதிரி கூட உங்கள் நீட்டமாக இங்கே விட்டுக்கலாம். என்னத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை டை பண்ணிக்கலாம் டைட்டாக. ஸோ இப்படி அழகாக ஒரு போ கட்டிட்டு இப்போ இதை நீங்கள் திறந்து விடணும். ஸோ இந்த நீங்கள் ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கத நீட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ நீங்கள் இப்படி திறக்கும்போது பட்டர்ஃப்ளை ரெடி. ஸோ இது மாதிரி நீங்கள் கலர் கலராக வேறு பேப்பர்ஸ் கூட எடுத்து நீங்கள் இது மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேஷன்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட் ரெடி, படப்படப்படா இந்த பட்டர்ஃப்ளையும் பறக்க போகுது. ஓகே, என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? பயமா இருக்கா? நீங்க பண்றத பார்த்தா அப்ப ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை சேர்ந்து அப்படியே தூங்கிட்டேன். கனல் வந்து சைதா என்ன பண்ற தெரியுமா? ஏதாவது எங்கிட்ட அப்படியே பேசி மைக்கு ஏதோ இழுக்க இழுக்கிறேன்னு நீங்க தர தரன்னு இருந்துரும் போறோம் பயாப்பா. எனக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. நல்ல வேலை எலி புட்ட. இந்த மாதிரி கூட இருக்குமா? நான் எனக்கு ஒரு சாங் ஞாபகம் வருது. ஓகே, சூப்பரான சாங். நான் சும்மானா அந்த சாங் கூட இன்னும் எடுத்து சொல்றோம் நம்மளுக்கு. அப்படியா? சூப்பரான சாங், நம்மளுக்கு பக்கா தைரியம் வந்துடும். இன்னைக்கு நைட் நீங்கள் தூங்கும் போது ஒன்றுமே வராது. பீஸ்ஃபுல்லாக நீட்டாக ஏசப்பா ஜோம் பண்ணிவிட்டு தூங்க போகிறோம். ஓகே, அதெல்லாம் சும்மாண்ணா. ஆமாப்பா, நான் நைட்டு ஏதோ ஒரு இதில் அப்படியே படுத்து ப்ரேயர் பண்ணாமல் அது இருக்கும். ஓகே, நீங்கள் ஒன்றும் ரொம்ப டென்ஷன்லாம் எடுத்துக்காதீங்க. ஓகே, இதெல்லாம் சும்மா சும்மா தான், சும்மா இல்லை. இவ்வளோ தந்திரம்லாம் சும்மா? கரெக்ட். இதுக்கே நான் சொல்லும் போதே உங்களுக்கு ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிறீங்க. ஓகே, சாங் பாருங்க, ஃபுல் தைரியமாக ஒன்றுமே டென்ஷன் ஆகாமல் தூங்க போகிறீங்க. அப்போ நீ என்ன சொல்ல வர? குட்டீஸ் புரியுற மாதிரி சாங் மூலிமா சொல்லிடலான்ற. ஆமாம். ஓகே. Ephesians chapter 4 verse 26. Be angry and do not sin. Do not let the sun go down on your wrath. Ephesians 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கிடவது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹார்ட் வரைஞ்சிட்டு ஹோல் பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹோல் பஞ்ச் பண்ணிட்டு ஒரு த்ரெட் ஆர் ட்வைனை இதில் டை பண்ணிட்டு டை பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை அப்படின்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் இன்னைக்கு நைட்டுலேருந்து யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் ரைட் ஆஃப்டர் திஸ் ப்ரோக்ராம். இன்னைக்கு நைட்டுலேருந்து நீங்கள் என்னென்னலாம் தப்பு பண்ணுறீங்க, எப்பப்பெல்லாம் கோபப்படுறீங்களோ, கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களோ, இல்லை அடம் பிடிக்கிறீங்க, இல்லை பொய் சொல்கிறீங்க, திருடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் அது தப்புன்னு சொல்லிட்டு. இப்போ உடனே என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இதில் இப்படி குத்தி வச்சுருங்க, சரியா?
அப்போ இதை இப்படி குத்தி வச்சிடணும். அதே மாதிரி இப்போ உடனே திரும்ப ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு குச்சி எடுத்து இப்படி குத்தி வச்சுருங்க. சரியா? பண்ண முடியாத பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அவங்க எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்களோ அப்போது நீங்களும் வந்து கவனிச்சிக்கலாம் இந்த மாதிரி குத்துறாங்களா இல்லையான்னு, இல்லைன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி குத்தி வைக்கிறதுக்கு. ஸோ இதுதான் இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி. இது எதுக்கு பண்ணுறோம், இது இதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் என்னன்றதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆனது லேட்டு, அதை யூடியூப்ல போட்டதும் லேட்டு. சோதிச்சும் உங்க பொறுமைய அதுல தெரிஞ்சுக்கிட்டோம், உங்க அருமைய. ஆமா, நற்கிரையினா என்னது? அதை புரிய வைக்கதான் ஆவியின் கனிகள் 9. அவன் ஒரு விசித்திர பிறவி, அவன் ஒரு குஷ்டரோகி. உலகமே சொல்லுது இவன் ஒரு பாவி. இதுலயே போயிடுச்சு அவன் வாழ்க்கையில ஒரு பாதி. வேற என்னதான் மீதி? ஆனா இது எல்லாத்தையும் மீறி அவரோட ரத்தத்தை சிந்தினாரு சிலுவையில் ஏறி. அதற்கு நீ சொன்னாயா அவருக்கு நன்றி? தம்பி தங்காய், நீ கொஞ்சம் கேளு. உனக்குள் இருக்கணும் ஒரு கோரிக்கை. அதுதான் ஆண்டவரிடத்தில் செய்ய வேண்டும் பாவை அறிக்கை. அறிக்கை செய்தால் இயேசு தருவார் உனக்கு மன்னிப்பு. இதனால் நீ அடைவாய் தேவனுடைய ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு தான் நம் வாழ்க்கையின் மீட்பு. தோசைக்கு அம்மா, காசுக்கு அப்பா, கூட விளையாட அன்பு தங்கை. இவ்விதமாய் அவர் பொழுகிறார் உண்மையில் அன்பை. இதெல்லாம் அவர் கிருபையாய் போட்ட பிச்சை. அப்புறம் ஏன் உனக்கு பிறர் பொருள் மேல் இச்சை? ஏமாற்றம், துக்கம், துயரம், துரோகம், அதுவும் நம்பிக்கை துரோகம். இதெல்லாம் பிசாசின் தந்திரம். இதெல்லாம் மாற்றும், உன் காயங்களை ஆற்றும். அதுதான் நமது சத்திய வேதம். வாயின் வார்த்தைகள் விஷம். நல்லவனை போல் ஒரு வேஷம், மனதில் கஷ்டம். இதுவே பிசாசுக்கு இஷ்டம். இதற்கெல்லாம் காரணம் உன்னோட கோபம். திரும்பு, மனம் திரும்பு, இயேசுவை விரும்பு. உன் பாவத்தை போக்கும் அவருடைய தழும்பு. இயேசுவை பார்க்க நீ எழும்பு. அப்போதான் உனக்கு புரியும் இயேசுவின் அன்பு. God bless you. ஹலோ பிள்ளைகளே, ஓ எவ்வளோ நேரமோ நல்லா எல்லா சம்பவம் பார்த்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்கல்ல. சரி, ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நம்ம எங்க பார்க்க போறோம்? சர்ச்சிலையா? சத்தமா சொல்லுங்க. சர்ச்சில். வெரி குட், நல்ல பிள்ளைங்க, நம்பிக்கை இருக்கணும் இல்ல. சரி, நாங்க 7 வாரமா, இது 8th வாரம். நீங்க இவ்வளவு நாளும் நல்ல கதைகள் கேட்டீங்க, நல்ல அழக வசனங்கள் எல்லாம் படிச்சீங்க, நல்ல பாட்டெல்லாம் பழகுனீங்க இல்ல. உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. சரி, இன்னமும் நீங்க இந்த காரியங்களை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வளரணும் அப்படிதானே? நீங்கள் இந்த சர்ச்சைக்கு வரும்போது நீங்கள் எவ்வளோ இந்த காரியங்களில் நல்லா வளர்ந்துருக்கீங்க அப்படின்ட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படிதானே? நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணீங்க, பைபிள் படிச்சிங்க, நாங்கள் நம்புகிறோம் அப்படிதானே? படிச்சிங்கல்ல. சரி, நல்ல பிள்ளைகள். சரி, ஆண்டோட வருகை தாமதிக்குமானா நாம் இனி எங்கே சந்திக்கலாம்? இப்படியே இதிலே பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களா? இல்லை எங்களுக்கு இப்படியே வந்து சண்டே கிளாஸ்லாம் நடத்துங்க அப்படின்றீங்களா? இல்லை இல்லை, அப்படி சொல்ல மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆமாம், சர்ச்சைக்கு தான் வரணும் இல்லை. சரி, ஆண்டோட வருகை தாமதிச்சா நம்ம மறுபடியும் என்ன செய்யலாம், சந்திக்கலாம் அப்படித்தானே? சரி, ஏசப்பா நம்ம இத்தனை நாள் வரைக்கும் அழகாக நடத்துனாங்கல்ல, நம்ம எந்த குறையுமே ஏசப்பா தரல, எல்லாருக்கும் நல்ல சுகபலன் தந்தாங்க அப்படித்தானே? நம்ம விரும்பினதெல்லாம் ஏசப்பா தந்தாங்க. ஏசப்பாக்கு இந்த நேரத்தில் என்ன செய்யலாம், எல்லாரும் முழங்கால் போட்டு நன்றி சொல்ல போகிறோம். எஸ்அப்பா, இத்தனை மாதமாக எங்களை பாதுகாத்தீங்க, அழகாக எங்களை நடத்துனீங்க, உங்களை நன்றியப்பா அப்படின்னு சொல்ல போகிறீங்க அப்படிதானே? என்ன செய்யலாம், ப்ரேயர் பண்ணலாமா? எஸ்அப்பா நன்றி சொல்லலாமா? இப்போ என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே என்ன செய்ய போகிறீங்க, எஸ்அப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறீங்க. சரியா? இவ்வளோ நாளும் எப்படி சொன்னீங்க, கையை குப்பி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் எல்லாரும் உங்கள் கையை மேலே தூக்கி அசைச்சு ஏசப்பா உங்களுக்கு தேங்க்ஸப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ரெடியா? சரி, முழங்கால் போடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எல்லாரும் கை தூக்கி கை அசைச்சு ஏசப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசப்பா எங்களை இந்த நாள் வரைக்கும் நடத்துனீங்களே, உங்களுக்கு நன்றியப்பா சொல்லுங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள்.
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா நீங்க எங்களுக்கு தந்த நல்ல ஜீவன், சுகம், பலன், பாதுகாவல் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்புள்ள நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் அன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தர்மியான பிள்ளைகளோடு சில நிமிஷங்களை செலவழிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அழகாய் நடத்தினீர், உமக்கு நன்றி அப்பா. இன்னமும் நீர் மாத்திரம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள நாட்களில் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவர் ஒருமித்து உம்முடைய ஆலயத்திலே கூட உம்மை ஆராதிக்க, ஏசப்பா உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க படிக்க கர்த்தர் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அப்பாடைய கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாகப்பா. இவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய மாசற்ற வருகைக்காக எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.